வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்தி. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகராக பதவியேற்றார் அப்பாவு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி உள்ளிட்டோர் வாழ்த்து. ஊரடங்கிற்கு பிறகு கொரோனா குறைந்து வருகிறது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் பேட்டியால் மக்கள் சற்று நிம்மதி. டெண்டர் மூலம் தமிழகத்திற்கு கொரோனா தடுப்பூசி இறக்குமதி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கொரோனா குறைந்த பிறகு பிளஸ் டூ பொதுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. திரையரங்குகளை திறப்பது குறித்து ஊரடங்கிற்கு பின் முடிவெடுக்கப்படும். செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. எதிர்கட்சியாக இருந்தபோது ஒன்றை பேசிவிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மாற்றி பேசுவது அழகல்ல. முதல்வரை விமர்சித்த பாஜக மாநில தலைவர் எல் முருகன். நாட்டில் மருத்துவ அவசர நிலை பிரகடனம் என்று உத்தரவிட உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதி இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை விளக்கம். தமிழ்நாடு அரசின் கொரோனா நிவாரண நிதி மதிமுக சார்பில் 10 லட்சம் வழங்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. TNPSC தேர்வு முடிவுகள் June 8 வெளியீடு. TNPSC தரப்பில் அறிவிப்பு. ராணிப்பேட்டையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு படுக்கை இல்லை. ஆம்புலன்ஸில் காத்து கிடந்த நோயாளிகள் 4 பேர் பரிதாப பலி. புதுச்சேரியில் தினசரி கொரோனா பாதிப்பு 2000 கடந்தது. மேலும் 27 பேர் உயிரிழப்பு. கோவாக்சின் தடுப்பூசி உற்பத்தி வரும் மாதங்களில் 2 மடங்கு அதிகரிக்கப்படும். மத்திய அரசு உறுதி. ஆஸ்திரேலிய மூளையை பயன்படுத்தி இந்தியாவில் வலுவான இளம் வீரர்களை ராகுல் டிராவிட் உருவாக்கிவிட்டார். ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் கிரேக் சாப்பல் புகழார். May 16 அரபிக்கடலில் உருவாகும் தக்டே புயல். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.